கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களை டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இந்த வீடியோவிற்கு வரவேற்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் கர்த்த நிச்சயமாகவே இந்த தொற்றின் நாட்களிலே உங்களை காத்து வழிநடத்துகிறார் என்று நான் சுவாசிக்கிறேன் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை காத்து வழிநடத்த உண்மை உள்ளவர் அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசு நல்லவர் அவருடைய கிருபை அவருக்கு அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது அந்த கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம் அலை இல்லையா ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி அவரை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் நிறைந்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் வைத்திருக்கிற பரிசுத்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காட் இஸ் எ கிரேட் காட் அண்ட் ஹீ இஸ் அ ட்ரமெண்டஸ் காட் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ அண்ட் பிளஸ் மீ பை ஹிஸ் பீஸ் அண்ட் ஹிஸ் கிரேஸ் ஆகவே எனக்கு என்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய வசனத்திலே அவருடைய ஆவியிலே நாம் உறுதிப்பட நாம் நிச்சயமாய் தேவன் நடத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அம்மேன் ஆகவே நாம் ஒரு வாச வசனத்தை இந்த நாளிலே ஒரு சிறிய தியானத்திற்காக இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த வசனம் ஒன்று யோவானின் புஸ்தகத்தில் இவ்வாறாக செல்லுகிறது நாம் எப்படி கர்த்தருடைய கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் நடக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு வினாவை எழுப்பி அந்த வினாவிற்கான பதிலை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தரோடு நாம் எப்படி நடக்கிறோம் கர்த்தரோடு எப்படி இசைந்து இருக்கிறோம் என்பதை அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதனால் நமக்கு என்ன பயன் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு இந்த சிறிய செய்தியின் மூலம் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பதினால் அவருடைய அன்பு அவருடைய ஆவியின் நிறைவு அவருடைய பரிசுத்தம் அவருடைய ஆசிர்வாதங்கள் இந்த உலகிலே நம்மோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும் வரப்போகிற உலகிலும் நாம் அவரோடு கூட நடக்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதோடு கூட அவருடைய வசனத்தினாலே நாம் சாத்தானின் வல்லமைகளையும் பிசாசினுடைய தூதர்களின் வல்லமைகளையும் நாம் ஜெயிக்க முடியும் ஆகவே கர்த்தருக்கோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அவரோடு நடக்கிறோம் என்பதை எப்படி அறிய முடியும் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக எனக்கு அன்பானவர்களே அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்ளும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் பின்பற்றும் பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் மனமுவந்து கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவரோடு நடக்கிறோம் அவருக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் தேசத்தின் நன்மை நம்மேல் உண்டாயிருக்கிறது இயேசுவின் சிலுவையினால் அவருடைய தியாகத்தினால் நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது ஆகவே நாம் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அச்சமடைய வேண்டாம் அவரை நம்புகிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கமடைவதில்லை அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலமானவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவரோடு இணைந்து நடவுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதித்து காப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவன் தாமே இந்த செய்தியை ஆசிர்வதித்து உங்களுக்கு பயன் கொடுப்பாராக என்று நான் நம்புகிறேன் நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் செய்து இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் என்னோடு இணைந்து ஜபியுங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் உங்களோடு நடக்கிறதை அவர்கள் உமோடு நடக்கிறதை அந்த உணர்வை நிச்சயத்தை நம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படைந்து நடப்பதினால் அவர்களுக்கு உண்டாக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்புடைய மன உறுதியை தெளிவை அவர்களுக்கு தாரும் நம்முடைய ஆவியினால் நிரப்பும் கண்ணீர் ஒவ்வொன்றையும் துடையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே तन्दि पुरवाणी